மாற்றுத்திறனாளிகள் பொது போக்குவரத்து வசதிகளை பயன்படுத்தி எளிதில் பயணம் மேற்கொள்வதை உறுதி செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தமிழ்நாடு அரசு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை தெரிவித்துள்ளது. அத்துறையின் இயக்குநர் லட்சுமி, மாநில போக்குவரத்து துறை ஆணையர் சண்முக சுந்தரம், சென்னை ஒருங்கிணைந்த பெருநகர உறுப்பினர் செயலர் ஐ ஜெயக்குமார், டிடி தமிழ் தொலைக்காட்சி செய்திப் பிரிவு இயக்குநர் குருபாபு பலராமன், மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை இணை இயக்குநர் கி ஜெயசீலா மற்றும் போக்குவரத்து துறை மூத்த அலுவலர்கள் மற்றும் பிரதிநிதிகள் தொண்டு நிறுவனங்களை சந்தித்து முக்கிய ஆலோசனை நடத்தினர். மாற்றுத்திறனாளிகளுக்கென்று பிரத்யேகமான வாகனங்களை வடிவமைத்து வழங்கும் ஸ்ரீவாரி அறக்கட்டளை செயலர் சங்கர் ஜெய்கிஷன், ஜஸ்டிஸ் அண்ட் ஹோப் அமைப்பின் சந்தீப் வித்யாசாகர் அமைப்பின் அமுலு உட்பட மாற்றுத்திறனாளிகளின் பிரதிநிதிகள் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கு பெற்றனர். மாற்றுத்திறனாளிகள் தங்கள் இல்லங்களிலிருந்து அலுவலகங்களுக்கு சென்று திரும்ப தேவையான போக்குவரத்து வசதிகள் செய்யப்பட வேண்டுவது தொடர்பாக இதில் ஆலோசிக்கப்பட்டது. மாற்றுத்திறனாளிகள் எளிதில் பயணிக்க ஏதுவாக வாகனங்களை வடிவமைத்தல், பொது போக்குவரத்து வசதிகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கு தேவையான ஏற்பாடுகளை செய்தல் போன்றவை குறித்தும் இதில் விவாதிக்கப்பட்டது. வாகன உற்பத்தியாளர்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு என்று பிரத்யேகமான வசதிகளை வாகனங்களில் மேற்கொள்ள செலவாகும் தொகைக்கு உரிய ஊக்கத்தொகையை வழங்குவது பற்றியும் இந்த கூட்டத்தில் பேசப்பட்டது. பல்வேறு வாகன உற்பத்தியாளர்கள், சென்னை ஐஐடி தொழில்நுட்ப பூங்கா வல்லுநர்கள், அரசு மற்றும் கூட்டுறவுத்துறையினர் போன்றோரையும் அழைத்து தொடர்ந்து விவாதிக்க இந்த கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது. டிடி தமிழ் தொலைக்காட்சி செய்திப்பிரிவு இயக்குநர் குருபாபு பலராமன், மாற்றுத்திறனாளிகளுக்கான பல்வேறு நலத்திட்டங்கள் மற்றும் வசதிகள் தொடர்பாக ஊடகங்கள் வாயிலாக செய்திகளை மக்களிடம் கொண்டு சேர்ப்பதன் அவசியத்தை இந்த கூட்டத்தில் வலியுறுத்தினார்.